வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நீங்க பாத்துட்டு இருக்க நம்ம சேனல் NG Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்? ஜெகமேதந்திரம் ட்ரைலர். எஸ் ஜெகமேதந்திரம் ட்ரைலர் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு Netflix YouTubeல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேற லெவலுங்க. செம்மையா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல சினிமாட்டோகிராஃபி இருந்தது. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போலாம். சரி நம்ம வீடியோவோட ரிவ்யூக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஜெகமேதந்திரம் ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர் ஹவுஸில் கன் பாயிண்ட்ல எல்லாத்தையும் முட்டி போட வச்சிருக்கிற மாதிரி தான் சீனு. அண்ட் யூஸ்வலாகவே தெரியும் அந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். ஏன்னா இதுக்கு மாதிரி டீசர் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தனுஷ் படம் வந்துனாவே நம்ம வந்து சொல்லவே வேணாம், அது வந்து ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். இந்த இதில் தனுஷ் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரெண்டு வேற கெட்டப்பில் நடிக்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. நீ அந்த கெட்டப் இருக்கு, ஒன்று வந்து ஒயிட் ஷர்ட் அண்ட் வேஸ்ட்டு, இன்னொன்று இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே கோட் சூட் போட்டு பக்காவாக மாஸ்க் ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா ட்ரெடிஷ்னல் லோக்கலாக அப்படியே இறங்கி சண்டை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல. டக்குன்னு அடுத்த அந்த இதை ஸ்பேர் புஜி சாங் தானே சொல்கிறேன். ஸ்பேர் புஜி சாங்கில் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே வந்து வேறு லெவலில் கோட்ஷீட்லாம் போட்டு சும்மா மாசாக இருக்காரு. அண்ட் தனுஷுக்கு எந்த கெட்டப் போட்டாலும் சூப்பராக இருக்கு. ஏன்னா அசுரனில் ஒரு கெட்டப் இருந்தாப்புல, அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த படத்தை பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு கெட்டப். ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு கெட்டப் போடுறாரு. இப்போ வர வர அவரோட ஸ்டோரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸ்டோரி மெயினாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது தகுந்த மாதிரி கரெக்டாக அவரும் சூஸ் பண்ணுறாரு. அவர் ஸ்டோரியில் எனக்கு இப்போ அவர் செலக்ட் பண்ணுற அந்த சாய்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறித்தனமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அப்படியே ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டானாக மாறுறாரு. அதுதான் கதைன்னு நினைக்கிறேன் இல்லையா? கடைசியில சொல்லிருப்பாரு ஒரு சோழ பரம்பரையில் ஒரு லண்டன் டான் அப்படிங்கிற வேற லெவல்ல. அதெல்லாம் டைலாக் டெலிவரி தான் வேற லெவல்ல. ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க அந்த ட்ரெய்லர்ல. நான் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு பார்த்தா வேற லெவலுங்கப்பா. ஒரு பக்கா கேங்ஸ்டர் சிரிப்பு, அது அப்படியே ரத்தத்தில் நடிப்பு ரத்தத்தில் ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அது வேற லெவலில் பண்ணுறாரு அவர். அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லோக்கல்லேருந்து ஆரம்பித்து ஒரு இன்டர்நேஷ்னல். அதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் வேற இருக்கார். பாபா பாஸ்கர் நினைச்ச மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு இப்போ சொல்லு நான் செஞ்சுட்டுமா செஞ்சுட்டுமான்னு கேட்கும்போது அப்போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாபா பாஸ்கர் மாஸ்கர் சொல்கிறத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல தனுஷ் இருக்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை, வில்லேஜில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஆள் வந்து லண்டன் போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி எஸ்கேப் ஆகி தான் லண்டன் போகிறாரு. அங்கே போய் அவர் எப்படி இன்டர்நேஷ்னல் டானாக மாறுறங்கிறது தான் டோட்டல் கதைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை கிளைமேக்ஸில் ஏதோ ட்விஸ்ட் இருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா டெஃபினட்டாக வந்து எல்லா படத்துலையும் இதே மாதிரி தான் ட்ரெய்லர் கொண்டு வராங்க. இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா அது ஒரு தனுஷ் இது ஒரு தனுஷ் டபுள் ஆக்டிங்னே நினச்சேன் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓ ஒரே தனுஷ் தான், இவர் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிறாரு இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாருங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சூப்பராக இருக்குது அவர் எப்படி அங்கே மாறாருங்கிறது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவல் கதையாக இருக்கும். பட் வில்லேஜில் என்ன பிரச்சனை பண்ணார் எதனால் அங்கேருந்து வெளியில் வராருங்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது ஒவ்வொன்றா தெரியும். ஆனால் இதுதான் காண்டர் வில்லேஜை விட்டு வெளியில் வராரு. அப்படி தப்பிச்சு அவர் லண்டன் வராரு. லண்டனில் வந்துட்டு எப்படி கேங்ஸ்டராக ஆகிறாரு ஒரு சின்ன சின்ன இதில் பாயிண்ட்டாக அப்படியே கேங்ஸ்டராக. அதில் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, உனக்கு தெரியுமா? பெரிய தப்பு பண்ணுற தப்பு பண்ணுறேன் சின்னது பெருசு இல்லை. அதில் அப்படியே நான் ஷாக் ஆகி ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோயினே ரெண்டு ஹீரோயின் இருக்க மாதிரி தெரியுது பார்த்தியா நீ கவனிச்சு? அதில் ஹீரோயின் ரெண்டு ஹீரோயினா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் தான் அந்த மாதிரி. வில்லேஜில் ஒரு ஹீரோயினும் லண்டனில் ஒரு ஹீரோயினும். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு அதில் ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அந்த ஃபாரின் கேரக்டர். ஃபாரின் கேரக்டர் அது ஓகே. இன்னொருத்தர் வில்லேஜ் இருக்கிற ஹீரோயின் யாருன்னு தெரியல, அது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். மேபி இருக்கலாம் படத்தில். ஏன்னா ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் ஒரு ஹீரோயின் வச்சுருந்தா சொல்ல முடியாது. படத்தில் என்ன வேணால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன். எல்லா இடத்துல எந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியாது. டோட்டலாக ஸ்கிரிப்டே வந்து ஒரு புது ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் தான் கொடுப்பார் கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்கும். அது படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஜூன் 18 படம் ரிலீஸ் ஆகுது. எப்படியும் தனுஷ் படம்னாவே அவர் படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகிடும். இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அவருக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸும் கிடையாது, அவர் எல்லா டைப்பான ஆடியன்ஸையும் அவர் கவர் பண்ணுற ஒரு ஆள் தான். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் படம்னாவே அதுக்கும் ஒரு தனி ஒரு இது இருக்குது. ஸோ இரு வேறு ஜாம்பவான்கள் வந்து ஒரு இதில் மீட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம்.
ஸோ டெஃபினட்டாக படத்தோட இது இருக்கும். பட் இதில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் ரோல் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ட்ரைலரை பார்க்கும்போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. இல்லை கார்த்திக் சுப்ராஜ் படம்னாவே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயின் இருக்காங்க, பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஹீரோயினுன்றான ரோல் இருக்கும் 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 அதான் அதான் அந்த ஹீரோயினுக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பெருசாக இருக்காது. ஏன்னா இது யூஸ்வலாகவே ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஹீரோயினுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் எல்லோரும் போய் பாருங்கள். படம் June 18 அன்றைக்கி ரிலீஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வேறு லெவலில் படம் ஹிட் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் நம்ம சார்பாக வந்து தனுஷ் அவருக்கும் காசிபுராஜ் அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் ஓகே பாய் 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 நாங்கள் நட்டி அண்ட் திஸ் இஸ் குண்டோஸ் இருந்தோஸ் பாய் பாய். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. பாய் பாய்.